நாங்கள் ஏன் அதிமுக திமுக எதிர்த்து பேசுகின்றோம், ஏன் அம்பலப்படுத்த நினைக்கின்றோம், ஏன் காவிரியிலே இவர்கள் உரிமையை பெற்றுத்தர மறுக்கிறார்கள் என்றால், இந்த காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய நிலத்தை விவசாயி வித்தானா, அந்த விவசாயியிடமிருந்து நிலத்தை வாங்கி ஓஎன்ஜிசிக்கு கார்பரேட் கம்பெனிக்கு கொடுத்து லாபம் பார்க்க வேண்டிய இடத்துல இவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய உரிமைகளை எல்லாம் தரகர்களாக விற்று கார்பரேட்டுகள் கொடுக்கக்கூடிய ஒரு மூன்றாம் தர அரசியலை செய்யக்கூடிய கட்சியுடைய பொறுப்பாளராக இவர்களுடைய முக்கியமான பொறுப்பாளர் இருக்கிறார்கள். அதனால தான் பேசுறோம். நீ மக்களிடம் வந்து அந்நியப்பட்டு நிற்கிறீர்கள், மக்களுக்கு விரோதியாக இருக்கிறீர்கள். ஏன் காவிரி தண்ணி வாங்கி நம்மளுக்கு சென்னைக்கோ புதுச்சேரிக்கோ தஞ்சைக்கோ திருச்சிக்கோ தரலன்னால், ஒரே ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கோங்க, சென்னையில தண்ணி கேன்ல வந்து தண்ணி கொடுக்கக்கூடிய அந்த தொழிலில் மட்டும் வருடந்தோறும் இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் 1500 கோடிக்கும் அதிகமானது. அப்ப தண்ணீர் பற்றாக்குறை நிரந்தரமாக இருக்க வேண்டும், அப்பதான் தண்ணீரை வணிகமாக முடியும். இதே நிலைதான் காவிரி டெல்டாவிலே நாளை ஓஎன்ஜிசி வர்றாங்க அப்படின்னால், இல்ல பிரசாந்த் மோடி வந்து இங்க பீத்தன் எடுக்க வர்றாருனால், அங்க லாரி கான்ட்ராக்ட் போகுது, மணல் கான்ட்ராக்ட் போகுது, தண்ணி கான்ட்ராக்ட் போகுது, இதெல்லாம் யாருக்கு போகும்? அந்த பிராந்தியத்தில் கூட இந்த ரெண்டு கட்சிகளுடைய பொறுப்பாளர்களுக்கு போகும். நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களில எந்த போராட்டத்தையும் பங்கெடுக்க மாட்டாங்க. எல்லா போராட்டத்தையும் உடைக்கக்கூடிய வேலை இவர்கள் செய்கிறார்கள் என்றால், இவர்கள் கார்பரேட்டுகளுக்கும் இந்திய அரசுக்கும் கைகூலியாக மாறி வெகு காலமாகிவிட்டது. நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ளணும். அதனால்தான் பேசும்பொழுது முதலில் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், நீங்கள் உங்கள் கட்சிக்கு விசுவாசியாக இருந்தீர்கள் என்றால் தமிழனுக்கு துரோகியாக இருக்கிறது என்று அர்த்தம். உண்மையை பாருங்க, நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நான் மக்களுக்காக நிப்பேன்னு நீங்க என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் கர்நாடகத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போய் நின்னானுங்களே, எப்படி ஆந்திராவில் ரெண்டு பேரும் எதிர்த்து துருவா இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வரணும் ஒத்துமையா நிக்கிறானே, எப்படி கேரளாவில் ரெண்டு பேரும் ஒத்துமையா போய் நிக்கிறானே, அது போன்ற அரசியல் இங்க வரும். அவங்க பிரிஞ்சு நிக்கிறது என்பது நம்மை பிரித்து வைப்பதற்காக. நாம் என்னைக்கு ஒன்றுபடுகிறோமோ அன்னைக்கு அவங்க ஒன்னாவாங்க. இவர் ஏதோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி, அவர் ஏதோ பெரிய குருளா போர் தியாகி மாதிரி, ரெண்டு பேரும் உட்காந்து தனிதனா உட்காந்து போய் ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க, ரெண்டு பேரும் போக மாட்டாங்கன்னா எதுக்கு அங்க இருக்கிற? நீ உனக்கு பிடிக்கல, வெளியே போயிரு, வெளியே போயிரு. உன்னை யார் கேட்ட அவ்வளவு கஷ்டமா இருக்கு? நம்ம உட்காந்து இவங்க, நீ அந்த மூஞ்ச பாக்குற கஷ்டமா இருக்காமா, அவர் மூஞ்ச பாக்க கஷ்டமா இருக்கா, ரெண்டு பேரும் பேச மாட்டேங்க, விட்டுட்டு போயிருங்க. யார் கேட்டா, யார் அழுதா? தமிழருடைய உரிமையை 40 ஆண்டு கழுத்தறுத்தீங்கல்ல. இன்றைக்கு அறிவார்ந்த இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இந்த இளைஞர்கள் உங்கள் பின்னால் திரளவில்லை, திரளப்போவதும் இல்லை. எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, என்னன்னா உங்களை அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்பதான் எங்களோட வேலை. நீ யோக்கியமா ஒழுக்கமா இருக்கிற வரைக்கும் நாங்கள் அம்பலப்படுத்திட்டே இருப்போம். நீங்கள் எங்களுடைய வேலைக்காரர்களை ஒழிய நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய அடிமைகள் இல்லை. நாங்கள் ஏன் இங்க வாக்கரசியா மறுக்கிறோம்? உங்ககிட்ட ஓட்டு வாங்கி நேரம் அதிகார வர்க்கத்தில் போய் உட்கார்ந்துட்டா ஐஏஎஸ் அதிகாரி சொல்றதை கேட்கணும், இந்திய அரசாங்கம் சொல்றதை கேட்கணும், இவருடைய அமைச்சர்கள் சொல்றதை கேட்கணும், கார்பரேட் கம்பெனிகள் சொல்றதை கேட்கணும். இங்க வரலாறாக இருக்கிறது. அந்த இடத்துல மக்கள் அனாதையாக இருக்கிறார்கள். மக்களோடு இருப்பதற்கு இயக்கங்கள் இல்லை, அன்று மக்களை ஒருங்கிணைப்பதற்கு இயக்கங்கள் தேவை. அந்த இயக்கமாக தான் மேற்பதனால் இயக்கம் வந்திருக்கிறது. நாங்கள் ஒருபோதும் தேர்தலுக்கு போக போவதில்லை. உங்ககிட்ட எல்லாம் ஓட்டம் வாங்கி நேரம் அங்க போய் உட்காந்து கைக்கூலி வேலை பார்க்கறதுக்காக நாங்க வரல. மக்களிடத்துல உழைத்து வாக்கை வாங்கிய கட்சிகள் தான் அதிகாரத்துக்கு போன வரலாறும் கிடையாது. நேர்மையாக உழைக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய பல கட்சிகள், அரசியல் கட்சிகள், தேர்தல் இருக்கக்கூடிய கட்சிகள் என்னைக்கா ஜெயிச்சு போயிருக்காங்களா? முடியாது. அந்த அரசியல் கட்டமைப்பே அதுதான், ஒட்டுமொத்த கட்டமைப்பே அதுதான். அச்சு என்பதை அதைத்தான் உருவாக்கும். அது அந்த அச்சுல அதுதான் வெளிவரும். அதுல போய் நான் வேற ஒண்ணு கொண்டு வர ஒண்ணு பண்ண முடியாது, வேற ஒண்ணு வராது. அதுல இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலில் தான் மக்களோடு நிற்கணும் தேவை இயக்கங்களுக்கு வருகிறது. மக்களை நாம் அனாதையாக விட்டுவிட்டு சென்று விடக்கூடாது. மக்களுக்கு யார் கேள்வி கேட்பது? ஏனென்றால் தமிழ்நாட்டில் நாங்கள் நேர்மையான ஆட்சி கொடுப்போம் சொல்லி, தமிழினத்திற்கு ஏதுவான ஆட்சியை கொண்டு வர்றோம் சொல்லி நின்னீங்கன்னால், அடுத்த நிமிஷம் மத்திய அரசு உங்கள் ஆட்சியை கலைத்து விடும், உங்கள் கட்சியை கலைத்து விடும், கட்சிக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்து விடுவார்கள். இத்தனையும் பார்த்து பயந்து போய் நீங்கள் அரசு என்ன சொல்றதோ அதை கேள்வி கேட்பீங்க, அவங்க சொல்றதை அப்படியே செஞ்சு முடிச்சுட்டு போவீங்க. இதான் வரலாறு.